हाय फ्रेंड्स वेलकम बैक टू सुधाजी चैनल எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன பண்ண போறங்கன்னு பாத்தீங்கன்னா மைசூர் பாக்கு தாங்க செய்ய போறங்க தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக்குனா தீபாவளிக்கு தான் சாப்பிடணும் இல்ல எப்பனாலே சாப்பிடலாம் அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துர்க்கேன் அதே கப்ல பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்துர்க்கேங்க எந்த கப்ல நம்ம மாவு எடுக்கறங்களோ அந்த கப்ல தான் வந்து நம்ம சக்கரை எடுக்கணும் இத கிராம் கணக்குல உங்களுக்கு நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 200 கிராம் கள்ள மாவை எடுத்துர்க்கேன் 300 கிராம் சக்கரை எடுத்துர்க்கேன் தேவையான அளவுக்கு நெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய்மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 கிராமுக்கு அப்படி வந்துருங்க நம்ம நெய்யும் எண்ணெய்யும் சேர்த்து நம்ம யூஸ் பண்றது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மைசூர் பாக்கு ஊத்த வேண்டிய அந்த கப் வந்து ரெடி பண்ணிக்கணும்ங்க நீங்க நல்ல கொஞ்சம் அகலமா ஹைட்டா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேக் பேக் பண்றேன் இல்லீங்களா அதுல தான் ஊத்த போறேன் இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் ஏன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைசூர் பாக்கு வந்து எடுத்ததுமே வந்து ஊத்திடணும்ங்க இல்லனா வந்து கடாயிலே வந்து கெட்டி ஆயிடும் அதனால தான் இத வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம ரெடி பண்ணிக்கிறது இந்த மாதிரி நீங்க நெய்யோ எண்ணெய்யோ தடவி ரெடி பண்ணிக்கோங்க மைசூர் பாக்குனா நிறைய நெய் தான் சேர்த்து செய்யணும் இல்லங்க நெய் பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம நெய் சேக்கறங்களோ அதையுமே சேர்த்து எண்ணெயாவே சேர்த்துக்கலாம் எல்லாமே இப்போ நான் பாத்தீங்கன்னா நான் ஒரு மெத்தட்ல தாங்க இன்னைக்கு செய்ய போறேன் அதாவது சில பேர் சுகர் சிரப் செஞ்சுட்டு அதுலயே டைரக்ட்டா வந்து கள்ள மாவு கொட்டி வந்து கலக்குவாங்க அப்படி கலக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் கள்ள மாவு கரைச்சுக்க போறேன் அதை எப்படி கரைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா மாவு எடுத்து அதே கப்ல 1 கப் அளவுக்கு நெய்யையும் எண்ணெய்யும் அளவு வெச்சுக்கோங்க நீங்க நான் அந்த மாதிரி தான் நான் வந்து அப்படியே சேக்கறேன் நான் நெய்யை நீங்க சூடு பண்ணி அதை ஆற வச்சு கூட சேர்த்துக்கலாம் எனக்கு தெரியும் அப்படின்றதனால நான் அப்படியே வந்து நெய்யை சேர்த்துக்கிறேன் அதே கப்ல பாதி அளவுக்கு எண்ணெய்யும் நான் வந்து எடுத்துக்க போறேன் அதே போல பாத்தீங்கன்னா மாவு வந்து ஜலிச்சி எடுத்துக்கோங்க அப்படியே எடுக்க கூடாது இப்போ பாருங்க அந்த நெய் மாவு எல்லாம் சேர்த்து இதோட இன்ன கொஞ்சம் எண்ணெய்யும் சேர்த்து நான் மாவு ஃபர்ஸ்ட் கரைச்சு எடுத்துக்க போறேன் அப்பதான் நமக்கு வந்து அந்த கட்டில ஃபார்ம் ஆகாம இருக்கும் நம்ம வந்து அந்த சுகர் சிரப்ல ஊத்தி கலக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும் பாருங்க எண்ணெய் நெய் ரெண்டு மட்டுமே சேர்த்து நான் இந்த அளவுக்கு மாவை கரைச்சிருக்கேன் 1 கப் அளவுக்கு நெய்யும் மாவையும் அதாவது நெய்யையும் எண்ணெய்யையும் இந்த கப்ல 1 கப் எடுத்துக்கங்க இந்த மாவு கரைக்கிறதுக்கு நான் இப்போ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு மறுபடியும் நான் எண்ணெய் எடுத்துக்க போறேன் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம மாவு எடுத்த அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு ஆயில் ஐட்டம் வந்து நம்ம சேர்த்துக்கறங்க இப்போ நான் எடுத்த பாதி கப் எண்ணெயை வந்து ஃபர்ஸ்ட் சூடு பண்ண வெச்சிட போறேன் இது ஸ்டவ்ல வெச்சிட்டு ஸ்லிம்ல வெச்சு விட்டுருங்க எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கணும் அதனால இது சூடாயிட்டு இருக்கட்டும் இதே போல நம்ம அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிரலாம் எண்ணெய் வந்து சூட்ல தாங்க இருக்கணும் சூடு குறைய கூடாது பாருங்க நான் ஸ்லிம்ல வெச்சிருக்கேன் நம்ம சுகர் சிரப் செய்யிறதுக்குள்ள நமக்கு எண்ணெயுமே நல்லா சூடாயி வந்துடும் இப்போ நான் கடாயில வந்து எடுத்த சக்கரையை வந்து சேர்த்துக்க போறங்க 1/2 கப் சக்கரை அதாவது 300 கிராம் சக்கரை நம்ம வந்து 200 கிராம் கள்ள மாவு எடுத்துக்கங்க இப்போ அதுலயே வந்து சக்கரை முழுகுற அளவுக்கு ஒரு கால் கப் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த சுகர் சிரப்புக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பதம் இருக்குங்க நான் பாருங்க எப்பயுமே நான் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா நம்ம சக்கரையை போட்டு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் வந்து ஸ்டவ்வ பத்த வைங்க முன்னாடியே வந்து பத்த வச்சிடாதீங்க இப்போ பாருங்க நல்லா நமக்கு வந்து சுகர் சிரப்பு வந்து வந்துருச்சு நல்லா கரைஞ்சு வந்திருக்கு பாருங்க சக்கரை எல்லாமே நமக்கு கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நாம செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து பதம் வந்திருக்கானே அதாவது நமக்கு ஒரு கம்பி பதம்னு சொல்வாங்க இல்லீங்களா அந்த பதம் வரணும் பாருங்க இப்போதான் லைட்டா வருது இன்னும் 1 செகண்ட் வந்து நம்ம விடலாம் இது நீங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது அப்பப்ப பார்த்துட்டே இருங்க ஏன் பாத்தீங்கன்னா டக்குன் வந்து இது பதம் வந்துரும் பதம் வந்து நீங்க கரெக்ட்டா எடுத்தாலே நமக்கு மைசூர் பாக்கு வந்து சூப்பரா வந்துருங்க பாருங்க கரெக்ட்டா கம்பி பாருங்க பாம் ஆகுது இந்த அளவுக்கு வந்தா போதும் நமக்கு கம்பி பதம் ரெடி ஆயாச்சு இப்போ வந்து நாம கரைச்சு வச்ச மாவை எடுத்து அதல சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேக்கிறதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே கரைச்சிக்கணும் இல்ல ரிஸ்க் எடுத்து நீங்க உங்களால கலக்க முடியும் அப்படினா அந்த மாவை வந்து இதிலே கலந்துக்கோங்க அப்படியே சுகர் சிரப்ல டைரக்ட்டா பாருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம கலக்கணும்னா
அந்த கட்டிலாம் இல்லாமல் நமக்கு வந்து மைசூர் பாக்கு சூப்பராக வருங்க. அதனால தான் நான் முன்னாடியே எண்ணெயும் நெய்யும் சேர்த்து மாவை கரைச்சிக்கினேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சூடு வந்து நல்ல ஸ்லிம்மில் தாங்க வைக்கணும், ஃபாஸ்ட்டு வச்சிடவே கூடாது. ஸ்லிம்மில் வச்சால் மட்டும்தான் நமக்கு நல்லா மாவு வெந்து அது திரண்டு வரும், அடிபிடிக்காமலும் இருக்கும். கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம சூடு பண்ண வச்சுருக்கோங்க இல்லைங்களா எண்ணெய், அதை ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்து நம்ம மாவை கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு கொஞ்சம் கெட்டியாகி திக்காகி வந்திருக்கு. இப்போ நான் வந்து எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்குங்க, அதனால் எண்ணெய் சேர்க்கும் போது உஷாராக சேர்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. பாருங்கள் நம்ம அந்த சூடாக இருக்கிற எண்ணெயை ஊற்றுந்துமே நமக்கு அந்த மாவு பாருங்கள் அந்த மைசூர் பாக்கு மேலே வரும் இல்லைங்களா, அந்த ஓட்ட ஓட்டியாக அந்த மாதிரி தெரியுது பாருங்கள். அதனால் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நம்ம ஊற்றுற எல்லா எண்ணெயுமே இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு டைம் விட்ட எண்ணெய் இழுத்ததுமே மறுபடியும் இன்னொரு டைம் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம எடுத்த எண்ணெய் மொத்தமே எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து அதுவாக வெளிவிட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வெளியே நமக்கு எண்ணெய் தெரியும் போது நல்லா திரண்டு வந்துடுங்க இந்த மைசூர் பாக்கு. பாருங்கள் மறுபடியுமே நான் வந்து இருக்கிற எண்ணெயை ஊற்றி நல்லா கலக்கிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடாய் வந்து கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் நான்ஸ்டிக்கில் மாற்றிக்கிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி திரண்டு வந்ததுமே இப்போ வந்து நம்ம மைசூர் பாக்கு ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது பாருங்கள் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக தாங்க இருக்கும், அப்போ தான் நம்மளோட மைசூர் பாக்கு சூப்பராக இருக்கும். மேலே வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தட்டாதீங்க, ரெண்டு டேப் பண்ணி அப்படியே சும்மா மேலே லைட்டாக பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப அழுத்தி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாத்திரம் நல்லா ஹைட்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே மைசூர் பாக்கை வந்து ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் கலர் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பாத்திரம் இல்லாததுனால இல்லை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற கேக் பேன் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இன்னும் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த கலர் கிடைக்கும். இப்போ நம்ம ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆனதுமே மைசூர் பாக்கை வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஆறதுக்கப்புறம் நம்ம லைன் போட்டோங்கன்னா உடஞ்சிரும், அதனால் நான் வந்து முன்னாடியே போட்டு விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டேங்க. இப்போ வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம அப்படியே கேக் கவுக்குற மாதிரி இதை கவுத்துக்கலாம். 2-3 மணி நேரம் நீங்கள் ஆற விடுங்க, அப்போ நமக்கு வந்து நல்லா வந்துடுங்க. பாருங்கள் நான் 2 மணி நேரம் விட்டுருந்தேன், எவ்வளோ அழகாக நம்மளோட மைசூர் பாக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். எதுவுமே தூள் ஆகலை, ஒரு அதாவது உடஞ்சி உடஞ்சி போல் சூப்பராக நல்லா சாஃப்டாக நம்ம கடித்து சாப்பிட்ற அளவுக்கு அருமையாக வந்திருக்குங்க நம்மளோட மைசூர் பாக்கு. நான் சொன்ன மாதிரி அதே மெசரிங்கில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிற அந்த 300 கிராம் 200 கிராம் எல்லாம் கூட இல்லைங்க, உங்களுக்கு தெரியலன்னா எந்த கப்பில் வந்து ஒரு இதை அளக்குறீங்களோ அதே கப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் எந்த ஒரு நம்ம இது சமையல் செஞ்சாலுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சுதாஜி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் போட்டிருக்கேன், மிச்சர் போட்டிருக்கேன், ஜாங்கிரி போட்டிருக்கேன், நம்ம மிச்சர் போட்டிருக்கேன், காராஸ் போட்டிருக்கேன், பாதுஷா போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம தீபாவளிக்கு தேவையான எல்லா ஸ்வீட்டுமே நான் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.